வணக்கம். ரவா உப்மா எப்படி செய்யுதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரவா 1/2 கிலோ, கேரட்டு பீன்ஸும் 1/2 கப்பு, பெருவெங்காயம் 1 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை பட்டாணி 1/2 கப்பு, இஞ்சி சிறிதளவு, நெய் சிறிதளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, பச்சை மிளகாய் 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை தேவையான அளவு. இப்போ நம்ம உப்மா ரெடி பண்ணுவோம். ஆயில் சிறிதளவு சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற நெய் சிறிதளவு, கடுகு சிறிதளவு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன், உளுந்தம்பருப்பும் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற பெருவெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சியை சேர்த்துக்கலாம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து நல்லா ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். கேரட்டு பீன்ஸையும் இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் சிறிதளவு, நல்லா ஒரு கலரு கலரி விட்டுப்போம். இப்போ 1/4 கிலோ ரவைக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஒரு கொதி, தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு குடிச்சு பார்த்துட்டு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்கிற ரவையை இதில் கொட்டி கிளறிக்கலாம். கட்டி விழுவாத நம்ம கிளறிக்கணும். தண்ணி வந்து நம்ம 1/2 லிட்டருங்கிறது கொஞ்சம் சேர்த்தி கூட வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு சவுண்டு விட்டு தான் நம்ம இறக்க போகிறோம். கொஞ்சம் கொல கொலன்னு இருந்ததுன்னா நம்ம சவுண்டு விடுறப்ப அந்த உப்புமா வந்து நமக்கு கச்சிதமாக கிடைக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லியை இதில் சேர்த்துப்போம். இப்போ நம்ம வந்து மூடி போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். தண்ணி வந்து 1/2 லிட்டருங்கிறது நம்ம கொஞ்சம் சேர்த்து கூட வச்சுக்கலாம். அப்போ தான் சவுண்டு வரப்போ கரெக்டாக வரும். ரவா உப்மா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒரு சவுண்டு விட்டு நான் அடுப்பை நிறுத்தியிருக்கேன். நெய் வேணுங்கிறீங்க, மேலே நெய் கொஞ்சம் சேர்த்து நம்ம ஒரு கலர் கலரிக்கிட்டோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சூடான ரவா உப்மா நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு.